கர்த்தர் மகா உன்னதமானவர். தேவன் ஆர்ப்பரிப்போடும் கர்த்தர் எக்கால சத்தத்தோடும் உயர எழுந்தருளினார். தேவனை போற்றி பாடுங்கள், பாடுங்கள். நம்முடைய ராஜாவை போற்றி பாடுங்கள், பாடுங்கள். தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா. கர்த்தருடனே அவரை போற்றி பாடுங்கள். தேவன் ஜாதிகள் மேல் அரசாளுகிறார். தேவன் தமது பரிசுத்த சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறார். ஜனங்களின் பிரபுக்கள் ஆபிரகாமின் தேவனுடைய ஜனங்களாக சேர்க்கப்படுகிறார்கள். பூமியின் கேடகங்கள் தேவனுடையவைகள். அவர் மகா உன்னதமானவர். தேவன் உயர எழுந்தருளினார். தேவன் ஆர்ப்பரிப்போடும் கர்த்தர் எக்கால சத்தத்தோடும் உயர எழுந்தருளினார். ஒரு தேசத்தின் ஜனங்கள் தங்கள் ராஜாவை கனம் பண்ண வேண்டும். கர்த்தரே நம்முடைய ராஜா. நம்முடைய ராஜாவாகிய கர்த்தர் உயர எழுந்தருளுகிறார். அவர் ஆர்ப்பரிப்போடும் எக்கால சத்தத்தோடும் உயர எழுந்தருளுகிறார். சியோன் மலைக்கு உடன்படிக்கை பெட்டி எடுத்துச் செல்லப்பட்டது. அப்போது இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை துதித்து ஆர்ப்பரித்தார்கள், எக்கால சத்தமிட்டார்கள். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அவருடைய விசேஷித்த பிரசன்னத்திற்கு அடையாளமாய் இருக்கிறது. கர்த்தருடைய பெட்டி சியோன் மலையிலே ஸ்தாபிக்கப்பட்டது. தேவனுடைய பிரசன்னம் இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் இறங்கி வந்து வாசம் பண்ணுவதற்கு அடையாளமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சித்தத்தின் பிரகாரமாகவும் அவருடைய கட்டளையின்படியும் அவருடைய உடன்படிக்கை பெட்டி சியோன் மலையில் ஸ்தாபிக்கப்பட்டது. கர்த்தர் தம்முடைய தெய்வீக சித்தத்தின் பிரகாரமாய் ஆர்ப்பரிப்போடும் எக்கால சத்தத்தோடும் உயர எழுந்தருளினார். இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழிய பூஜைய பின்பு வானத்திற்கு உயர எடுத்துக் கொள்ளப்பட்டார். சீஷர்கள் எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயர எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. இயேசு கிறிஸ்து வானத்திற்கு உயர போகிற போது அவருடைய சீஷர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருந்தார்கள். தேவன் ஆர்ப்பரிப்போடும் எக்கால சத்தத்தோடும் உயர எழுந்தருளினார். கர்த்தர் யுத்தத்திலே ஜெயம் பெற்ற ராஜாவாக ஆர்ப்பரிக்கிறார். தேவனை போற்றி பாடுங்கள், தேவனை போற்றி பாடுங்கள், பாடுங்கள். நம்முடைய ராஜாவை போற்றி பாடுங்கள், பாடுங்கள். தேசத்தின் குடிமக்கள் தங்கள் ராஜாவை போற்றி புகழ வேண்டும். நம்முடைய தேவனே நமக்கு கர்த்தர், அவரே நம்முடைய ராஜா. நம்முடைய தேவனை நாம் போற்றி பாட வேண்டும், நம்முடைய ராஜாவை நாம் போற்றி பாட வேண்டும். கர்த்தரை ஆவியோடும் போற்றி பாட வேண்டும், கர்த்தரோடும் போற்றி பாட வேண்டும். நாம் கர்த்தரை போற்றி பாடுவதற்காக போற்றி பாட வேண்டும் என்று நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். நாம் கர்த்தரை துதிக்கும் போது நாம் அவரை எதற்காக துதிக்கிறோம் என்பதும் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். நாம் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்பதையும் நாம் அறிந்திருக்க வேண்டும். நம்முடைய ஆராதனையின் பொருளையும் நாம் அறிந்திருக்க வேண்டும். இதுவே சுவிசேஷத்தின் சட்டம். அப்போஸ்தலர் பவுல் நாம் விண்ணப்பம் பண்ணுவதும் பாடுவதும் எப்படி இருக்க வேண்டும் என்று கொரிந்தியருக்கு எழுதின முதலாவது நிருபத்தில் இவ்வாறு சொல்லுகிறார். இப்படி இருக்க செய்ய வேண்டுவது என்ன? நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன். நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். 1 கொரிந்தியர் 14:15. நாம் கர்த்தரை போற்றி பாடும்போது அதன் அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். மற்றவர்களும் புரிந்து கொள்ளும் வண்ணமாய் நாம் கருத்துடன் கர்த்தரை போற்றி பாட வேண்டும். மற்றவர்களும் கர்த்தரை துதிப்பதற்கு நாம் அவர்களுக்கு போதிக்க வேண்டும். தேவனை போற்றி பாடுவதற்கு காரணங்கள்: தேவன் நம்முடைய ராஜா, தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா, தேவன் ஜாதிகள் மேல் அரசாளுகிறார், தேவன் தமது பரிசுத்த சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறார், ஜனங்களின் பிரபுக்கள் தேவனுடைய ஜனங்களாக சேர்க்கப்படுகிறார்கள், பூமியின் கேடகங்கள் தேவனுடையவைகள், அவர் மகா உன்னதமானவர். தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா, தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா. கர்த்தருடனே அவரை போற்றி பாடுங்கள். தேவன் ஜாதிகள் மேல் அரசாளுகிறார். தேவன் தமது பரிசுத்த சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறார். தேவன் தமது பரிசுத்த சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறார். கர்த்தர் ஜாதிகள் மேல் அரசாளுகிறார். நம்மை ஆளுகை செய்கிற கர்த்தரை நாம் ஆராதிக்க வேண்டும். கர்த்தருடைய ஆளுகை பரலோகத்திலே நித்திய காலமாய் நிலைத்திருக்கும். பரலோகத்தில் நம்மை ஆளுகை செய்கிற தேவன் இந்த பூமி அனைத்திற்கும் ராஜாவாய் இருக்கிறார். தேவன் இந்த பூமியிலே ஜாதிகள் மேல் அரசாளுகிறார்.
தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியிலே விஸ்தாரமாக பரவி இருக்கிறது. இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு உட்பட்டவர்களுக்கும் புறம்பானவர்களுக்கும் தேவனே ராஜாவாக இருக்கிறார். கர்த்தரை ஆராதிக்கிறவர்களுக்கும் விக்கிரகங்களை ஆராதிக்கிற புறஜாதி ஜனங்களுக்கும் தேவனே ராஜாவாய் இருக்கிறார். அவரே மெய்யான தேவன், கர்த்தரே மெய்யான தேவன், அவரே மெய்யான ராஜா என்பதை ஜனங்கள் அறிந்து கொண்டாலும் அறிந்து கொள்ளாமல் இருந்தாலும் கர்த்தர் மெய்யாகவே அவர்களுக்கு தேவனாகவும் மெய்யாகவே அவர்களுக்கு ராஜாவாகவும் இருக்கிறார். கர்த்தருடைய ராஜ்யத்தில் நீதியும் நியாயமும் பரிசுத்தமும் நிரம்பி இருக்கிறது. கர்த்தருடைய சிங்காசனம் பரிசுத்தமான சிங்காசனம். தேவன் தமது பரிசுத்த சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறார். கர்த்தர் தம்முடைய சிங்காசனத்தின் மீது அமர்ந்திருந்து தம்முடைய நியாய தீர்ப்புகளையும் உத்தரவுகளையும் கொடுக்கிறார். கர்த்தருடைய கட்டளைகளில் அநீதி இருக்காது, அசுத்தம் இருக்காது, பட்சபாதம் இருக்காது. கர்த்தர் நீதியும் பரிசுத்தமும் உள்ளவர். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிங்காசனம் நித்திய காலமாய் நிலைத்து நிற்கும். அவர் ஜாதிகளை ஆளுகை செய்கிறார். கர்த்தர் மற்றொருவருடைய ராஜ்யத்திற்கு ராஜாவாக இருப்பதில்லை. வேறொரு ராஜ்யத்தை ஆளுகை செய்யும் பொறுப்பு இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்படவில்லை. கர்த்தரே தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறார். கர்த்தர் தம்முடைய கிருபையின் ராஜ்யத்தை புறஜாதி உலகத்தில் ஸ்தாபிக்கிறார். இயேசு கிறிஸ்து தம்முடைய ராஜ்யத்தை மனுஷருடைய இருதயங்களில் ஸ்தாபிக்கிறார். அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவன் அற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எபேசியர் 2:12-13. தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜாவாக இருக்கிறார். யூதருக்கும் கர்த்தரே ராஜா, பிரஜாதியாருக்கும் அவரே ராஜா. ஆகையினால் எல்லா ஜாதிகளும் கர்த்தரை கருத்துடன் போற்றி பாட வேண்டும். தேவன் ஜாதிகள் மேல் அரசாளுவதினால் எல்லோரும் அவரை போற்றி பாட வேண்டும் என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறார். மகா உன்னதமானவர், ஜனங்களின் பிரபுக்கள் ஆபிரகாமின் தேவனுடைய ஜனங்களாக சேர்க்கப்படுகிறார்கள். பூமியின் கேடகங்கள் தேவனுடையவைகள். அவர் மகா உன்னதமானவர். ஜனங்களின் பிரபுக்கள் கர்த்தரை துதிக்கிறார்கள். பிரபுக்கள் தேவனுடைய ஜனங்களாக சேர்க்கப்படுகிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆபிரகாமின் ஜனங்களாய் இருப்பது அவர்களுடைய விசேஷித்த சிலாக்கியம். அவர்களுக்கு தேவன் ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபித்துக் கொடுத்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பிரபுக்களை நியமித்திருக்கிறார். அவர்கள் பூமியின் கேடகங்களாய் இருக்கிறார்கள். ஜனங்களை நீதியாக ஆளுகை செய்கிற பிரபுக்களும் நியாயாதிபதிகளும் தேசத்திற்கு கேடகங்களாக இருக்கிறார்கள். பூமியின் கேடகங்கள் தேவனுடையவைகள். தேவனுடைய ஜனங்களே பூமியை ஆளுகை செய்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே இந்த பூமியை நீதியாய் நியாயம் விசாரித்து நியாயம் தீர்க்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறார்கள். இதன் மூலமாய் தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜாவாயிருக்கிறார். தேசத்தின் பிரபுக்களும் நியாயாதிபதிகளும் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருப்பதினால் தேசங்களில் கர்த்தருடைய ஆளுகை நடைபெறுகிறது. ஜனங்களின் பிரபுக்கள் ஆபிரகாமின் தேவனுடைய ஜனங்களாக சேர்க்கப்படுகிறார்கள் என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறார். இந்த வாக்கியத்திற்கு பிரஜாதியாரும் கிறிஸ்துவின் சபையில் சேர்க்கப்படுகிறார்கள் என்று வியாக்கியானம் சொல்லலாம். கர்த்தருடைய நாளில் பூமியின் ராஜாக்களும் அவர்களுடைய ஜனங்களும் சபையிலே கூட்டி சேர்க்கப்படுவார்கள். பூமியின் கேடகங்கள் ஜனங்களுடைய மதிப்புக்கும் போற்றுதலுக்கும் உரியது. ரகபயாம் வெண்கல பரிசைகளை செய்து அதை தேவாலயத்திற்கு கொண்டு போனார். ராஜாவாகிய ரகபயாம் வெண்கல பரிசைகளை செய்வித்து அவைகளை ராஜாவின் வாசற்படியை காக்கிற சேவகருடைய தலைவரின் கையில் ஒப்பித்தான். ராஜா கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசிக்கும் போது அரமனை சேவகர் அவைகளை பிடித்துக் கொண்டு போய் திரும்ப தங்கள் அறையிலே வைப்பார்கள். 1 ராஜா 14:27-28. கர்த்தர் பூமியின் தேசங்களையும் ஜாதிகளையும் ராஜாவாக ஆளுகை செய்கிறார். அவர்கள் தங்களுடைய மகிமையையும் மேன்மையையும் தேவனுடைய மகத்துவமான மகிமைக்கு முன்பாக தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறார்கள். தேவன் மகா உன்னதமானவராய் இருக்கிறார். ஒரு ராஜா மற்றொரு ராஜாவை யுத்தத்தில் ஜெயிக்கும் போது தோற்றுப்போன ராஜா தன்னுடைய பட்டணத்தின் திறவுகோள்களை தங்களை ஜெயித்த ராஜாவிடம் ஒப்புக் கொடுப்பது வழக்கம். அதுபோல பூமியின் ராஜாக்களும் பிரபுக்களும்
தங்களுடைய அதிகாரத்தையும் ஆளுகையையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்தில் ஒப்பு கொடுக்கிறார்கள். கர்த்தர் தாமே மகா உன்னதமானவராய் இருக்கிறார். அவர் ஜாதிகள் மேல் அரசாளுகிறார். ஜனங்கள் தேவனுடைய ஜனங்களாக சேர்க்கப்படுகிறார்கள். பூமியின் கேடகங்கள் தேவனுடையவைகளாகிறது. பூமியின் கேடகங்கள் தேவனுடையவைகள் என்னும் வாக்கியம் செப்துவஜிந்தில் பூமியின் பலவான்கள் தேவனுடையவர்கள் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. பூமியின் அதிகாரிகள் ராஜாக்கள் எல்லோருமே தேவனுடையவர்கள்.